என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் டி கொடுத்துருக்காங்க, 2 sin 3t - e power 2t கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எஃப் ஆஃப் டி. இதுக்கு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் எடுத்துக்கிறேன், எல் ஆஃப் 2 sin 3t - e power 2t எடுத்துருக்கேன், சரிங்களா. எல்ஆஃப் எஃப் ஆஃப் டி தான், எஃப் ஆஃப் டிக்கு பதிலாக இதை கொடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இப்போ என்னென்னா, இது வந்து ஃபுல், அதாவது பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்து லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருக்கோம். இது வந்து தனித்தனியாக ஸ்பிளிட்டப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷன், 2 sin 3t ஒரு ஃபங்க்ஷன், மைனஸ் இ பவர் 2t ஒரு ஃபங்க்ஷன். அப்போ ரெண்டுக்கும் லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுறோம், தனித்தனியாக எடுக்க போகிறோம். அப்போ எடுக்கும்போது என்னாகும், எல் ஆஃப் 2 sin 3t ஒன்று வரும், அடுத்து மைனஸ் எல் ஆஃப் இ பவர் 2t ஒன்று வரும், கரெக்டுங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருக்கோமா, கான்ஸ்டண்ட்டை வெளியெடுக்கணும். இங்கே பாருங்கள், 2 கான்ஸ்டன்ட், வெளியெடுத்துடலாமா, 2 வெளியெடுத்துடலாம். எல் ஆஃப் சைன் 3t மைனஸ் எல் ஆஃப் இ பவர் 2t, ஓகேவா. அப்போது இதுக்கு வந்து என்னென்னா, லேப்ளாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த 2 வந்து அப்படியே வச்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து சைன் 80 ஃபார்முலா. அப்போ சைன் 80 ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சைனோ காசோ வந்தோம்னா என்ன பண்ணுவோம், டினாமினேட்டரில் ப்ராக்கெட் ஸ்கொயர் கொடுப்போம். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் எப்பயுமே இங்கே என்ன வரும், எஸ் தான் வரும். ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு டிசைட் பண்ணுறது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் இருக்கான்னு பார்க்குறோம். ஹெச் இங்கே இருக்கான்னு பார்க்குறோம், ஹெச் இல்லை, ஹெச் வந்தால் தான் மைனஸ் வரும், ஹெச் இல்லாதனால இங்கே எப்பயுமே ப்ளஸ்ஸு. செகண்ட் ப்ராக்கெட்டில் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணோம்னா, அந்த டீனுடைய கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும், டீக்கு முன்னாடி என்ன இருக்குது, 3, அப்போ வந்து 3 கொடுத்துச்சு. நியூமரேட்டரில் வர்றதுக்கு என்ன வருதுன்னு பார்க்கணும்னா, இங்கே சைன் வந்திருக்கு, சைன் வந்ததுன்னா டீனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன, 3, அதை தான் இங்கே கொடுக்கணும், சரிங்களா. அடுத்து மைனஸ் இது எல் ஆஃப் இ பவர் 2t ஆன்சர் வந்து எப்பயுமே 1/s கொடுத்துக்கணும். டீனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து என்ன, +2 இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, -2, 1/s - 2. இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தோம்னா, எல் ஆஃப் சைன் 80 இந்த ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல் ஆஃப் சைன் 80 ஃபார்முலா a/s² + a². இங்கே a இருக்க இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 3, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அடுத்து எல் ஆஃப் இ பவர் 80 இதனுடைய ஃபார்முலா வந்து 1/s - a. நம்ம ஃபார்முலா வந்து ஈஸியாக ஞாபகம் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த ஃபார்முலா எழுதாமே வந்து என்னென்னா, நம்மளால் டைரெக்டாக வந்து ஆன்சர் போட தெரியும், சரிங்களா. அந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிக்கலாம், ஓகேங்களா. அப்போ இதை சிம்பிளி பண்ணலாமா, 2 × 3 = 6/s² + 3² வந்து என்ன, 9 ஆகிடும். 3 × 3 இப்படி தான் போடணும், 3² வந்து என்ன, 9. அப்போ s² + 9 - இது என்ன வருங்க, 1/s - 2. இதுதான் வந்து என்ன கொடுத்துக்கூடிய கிவன் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஆன்சர். நீங்கள் வேணால் இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கலாம்.